हेलो स्टूडेंट्स, वेलकम टू वन प्लस वन चैनल। इनके नम वीडियो सिक्स स्टैंडर्ड चैप्टर फोर जोमेट्री एक्सरसाइज 4.1 फुल्ला पाकपो आल वन टू एट सम्सम पाकपो वीडियो पोन वीडियो नम चैप्टर इंट्रोडक्शन पातम चैप्टर नम्बर पाकपो अब पातर कंपा पाक वीडियो पातेंगे अब एक्सरसाइज सम्सा पड़म। ओके वीडियो को नम चैनल सब्सक्राइब पड़ा सब्सक्राइब पड़ी वेको கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணீங்கன்னா ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் வரும், அதையும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒரு ஒரு வீடியோவும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போவோம். ஃபர்ஸ்ட் சம் இங்கே புக்கில் பாருங்கள் க்வெஸ்சன். ஓகே ஃபர்ஸ்ட் சம் ஃபில் இன் த பிளாங்க்ஸ், அதாவது இந்த பிளாங்க் பிளேஸை வந்து நம்ம ஃபில் பண்ண போகிறோம். இப்போ அ லைன் த்ரூ டூ என் பாயிண்ட்ஸ் A and B is denoted by dash அப்படினு சொல்லிருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம வந்து क्वेश्चन அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவோம். அதாவது இங்க क्वेश्चनல என்ன சொல்லிருக்காங்க பாருங்க, a line, லைனை வந்து நம்ம எப்படி denote பண்றது அப்படினு தான் கேட்டிருக்காங்க. ஓகே அதுக்கு ஒரு நேமிங் கூட கொடுத்திருக்காங்க பாருங்க, அதாவது a line through two end points. டூ என் பாயிண்ட்ஸ்னா என்னது, ஏ ஒரு என் பாயிண்ட், பி ஒரு என் பாயிண்ட். ஓகே அது வந்து லைன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே ஸோ அது வந்து ஏபிங்கிற நேமிங்கில் சொல்லியிருக்காங்க. அது எப்படி வந்து டினோட் பண்ணுறது, அது எப்படி வந்து ஷார்ட் ஃபார்மில் எழுதுறது, அதாவது இவ்வளோ பெரிய சென்டென்ஸை எப்படி நம்ம ஷார்ட் ஃபார்மில் எப்படி டினோட் பண்ணுறதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆல்ரெடி நம்ம இன்ட்ரடக்ஷன் வீடியோவில் பார்த்தோம், லைன்னா என்னது, நோ என் பாயிண்ட்ஸ் ரெண்டு பக்கமே இப்படி தான், லைன்னா என்னது ரெண்டு பக்கமே வந்து போயிட்டே இருக்கும். ஓகே அதாவது இப்படி இருக்கும் ரெண்டு சைடு லைன், இது வந்து லைன் செக்மெண்ட் கரெக்டாக, இது வந்து ரே. ஸோ லைன் செக்மெண்ட் டூ என் பாயிண்ட், லைன் ஹேஸ் நோ ஸ்டார்டிங் அண்ட் என் பாயிண்ட், ரே வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட் மட்டும்தான் இருக்குது, எண்டிங் பாயிண்ட் இல்லை. சாரி, லைன் செக்மெண்ட் வந்து ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட், ஒரு எண்டிங் பாயிண்ட் இருக்குது. ஓகே நா இப்போது இது லைனை வந்து எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுறது, இதுதான் லைன். ஓகே ஜஸ்ட் இது அப்படியே எழுதணும். இவங்க என்ன சொல்லியிருக்காங்க, ஏ அண்ட் பி, அதாவது ஏபி லைன், தட்ஸ் ஆல். ஸோ ஏபிங்கிற ஒரு லைன் இப்படி தான் நம்ம வந்து டினோட் பண்ணணும். ஓகே ஸோ புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் செகண்ட் சப் டிவிஷன், அ லைன் செக்மெண்ட் ஃப்ரம் பாயிண்ட் பி டு ஏ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லைன் செக்மெண்ட்டை எப்படி டினோட் பண்ணுறது, அதாவது என்ன நேமிங்கில் கொடுத்துருக்காங்க, பி டு ஏன்னு சொல்லியிருக்காங்க. பி டு ஏ அதாவது இங்கே ஏ டு பின்னு சொன்னதுனால ஏபின்னு எடுத்திருக்கோம். இப்போ பி டு ஏன்னா எப்படி எழுதணும், எஸ் பிஏ ஃபஸ்ட்டு எழுதணும், நெக்ஸ்ட்டு தான் பி பிஏ. இப்போ லைன் செக்மெண்ட்னா என்னது, இட் ஹேஸ் ஒன் ஸ்டார்டிங் பாயிண்ட் அண்ட் ஒன் என்டிங் பாயிண்ட். அப்போ எப்படி எப்படி டினோட் பண்ணலாம், இப்படி டினோட் பண்ணலாமா, தட்ஸ் ஆல். ஓகே நெக்ஸ்ட், அ ரே ஹேஸ் டேஷ் என் பாயிண்ட்ஸ். ஸோ ரேக்கு வந்து எத்தனை என் பாயிண்ட்ஸ் இருக்குது சொல்லுங்கள் பார்ப்போம், ஒரே ஒரு என் பாயிண்ட் தான், இன்னொரு சைடு வந்து என்லெஸ்லி போயிட்டே இருக்கும், தட் இஸ் கால்ட் ரே. ஸோ எத்தனை என் பாயிண்ட் இருக்குது, one end point, that's all. okay உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். next நம்ம செகண்ட் சம் பாப்போம், how many line segments are there in the given line, name them அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது இந்த கொடுத்துருக்கிற லைனில் வந்து எத்தனை லைன் செக்மெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ லைன் செக்மெண்ட்னா என்னது, ஸ்டார்டிங் அண்ட் என்டிங் பாயிண்ட், ஒரு என் ஒரு ஸ்டார்டிங் அண்ட் என்டிங் பாயிண்ட், அதாவது ரெண்டு பக்கமே முடிஞ்சிடும். ஓகே அதுக்கப்புறம் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகாது. ஸோ இப்போ என்னெல்லாம் ஃபஸ்ட்டு இந்த இப்படி ஒரு லைன் கொடுத்துருக்காங்க, இங்கே பாருங்கள் லைன் கொடுத்துருக்காங்க, PABCQ இத்தனை டாட்ஸ் கொடுத்துருக்காங்க பாயிண்ட்ஸ். ஓகே நான் ஸோ இந்த லைனில் தான் இந்த எல்லா பாயிண்ட்ஸுமே இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த லைனில் வந்து எத்தனை லைன் செக்மெண்ட் இருக்குது நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பாருங்கள், அதாவது நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் பாருங்கள், எப்படி எழுதலாம், இதை பிஏ ஒரு லைன் செக்மெண்ட்னு எழுதலாமா, எஸ் எழுதலாம் கரெக்டாக, பிஏ முடிஞ்சிருச்சு. அடுத்து என்ன எழுதலாம், பிபி எழுதலாமா, எஸ். நெக்ஸ்ட்டு பிசி எழுதலாமா, எழுதலாம். நெக்ஸ்ட்டு பிக்யூ ஒரு லைன் செக்மெண்ட் அப்படின்ட்டு எழுதலாமா, கரெக்டாக, எஸ் ஸோ எல்லுங்கிற ஒரு லைனில் இத்தனை லைன் செக்மெண்ட்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் இப்போ நான் இப்போ பி வச்சு முடிச்சிட்டேன், இப்போ ஏவை வச்சு எழுதலாமா, இப்போ பாருங்கள் ஏபின்னு அகைன் எழுதலாமா, எழுதக்கூடாது, ஏன்னா ஆல்ரெடி நம்ம பிஏ எழுதிட்டோம், பிஏ அண்ட் ஏபி ரெண்டும் சேம் தான். ஓகே ஸோ எழுத வேண்டாம், இப்படி ரிவர்ஸில் போகாது. இப்போ நம்ம ஏபி எழுதலாம், நெக்ஸ்ட்டு ஏவை வச்சு ஏசி எழுதலாம், நெக்ஸ்ட்டு ஏவை வச்சு ஏக்யூன்னு எழுதலாமா, எஸ் எழுதலாம். ஸோ நெக்ஸ்ட் அதே மாதிரி இப்போ பிஏ வச்சு பிஏன்னு எழுத முடியாது, ஏன்னா ரிவர்ஸில் ஆல்ரெடி ஏபின்னு எழுதிட்டோம். ஸோ பிசி அண்ட் பிக்யூ எழுதலாம். நெக்ஸ்ட்டு சியோட கனெக்ட் பண்ணி எழுதலாம், சிக்யூ மட்டும்தான் எழுத முடியும், தட்ஸ் ஆல்சோ. இப்படி தான் வந்து நம்ம லைன் செக்மெண்ட்ஸை இப்போ நம்ம எழுத போகிறோம். ஸோ நான் ஜஸ்ட் புக்கில் இடம் இல்லாதனால ஜஸ்ட் நான் ஒரு நோட்டில் எழுதுகிறேன் பாருங்கள். செகண்ட் சம் ஆன்சர், ஸோ நான் என்னெல்லாம் சொல்லியிருக்கேன்னு பாருங்கள்.
அதாவது நான் ஜஸ்ட் ஒரு இங்கே ட்ரா பண்ணுறேன். இப்படி இருந்துச்சு, ஒரு லைன் இருந்துச்சு. ஓகே, அதில் வந்து பிங்கிற பாயிண்ட் இருந்துச்சு, ஏங்கிற பாயிண்ட், நெக்ஸ்ட்டு பி, நெக்ஸ்ட்டு சி, நெக்ஸ்ட்டு வந்து கியூ அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்ஸ்லாம் இருந்திருக்கு. ஓகே, இப்போ நம்ம என்னென்ன லைன் செக்மெண்ட்ஸ் வந்து கண்டுபிடிச்சிருக்கோம், அதாவது இந்த லைனில் வந்து என்னென்ன லைன் செக்மெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னா ஆன்சர்ஸ் மட்டும் நான் எழுத போகிறேன். ஓகே, ஸோ நான் என்ன சொல்லியிருந்தேன், ஃபஸ்ட்டு பிஏ, பிஏ வச்சு ஃபஸ்ட்டு எழுதிடுவோம். ஸோ பிஏ ஒரு லைன் செக்மெண்ட், லைன் செக்மெண்ட்னா இப்படி டினோட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு பிபி, நெக்ஸ்ட்டு பிசி, நெக்ஸ்ட்டு பிக்யூ. ஓகே, ஸோ பிஏ வச்சு நாலு எழுதியாச்சு. ஓகே, நெக்ஸ்ட்டு ஏவை வச்சு, ஏபி, ஏசி, ஏக்யூ. ஓகே, அதே மாதிரி ஏபி, ஏசி, ஏக்யூ. ஓகே, நெக்ஸ்ட் இங்கே கூட எழுதிக்கலாம், கம்மா போட்டு நோ ப்ராப்ளம். நெக்ஸ்ட் பிஏ வச்சு எழுதலாம், அதே மாதிரி பிசி அண்ட் பிக்யூ, பிசி அண்ட் பிக்யூ. கரெக்டாக உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் இப்போ சிஏ வச்சு எழுதலாம் இல்லையா, என்ன எழுதலாம், சிஏ வச்சு சி கியூ, தட்ஸ் ஆல். ஸோ இப்போ நம்ம நேம்லாம் எழுதியாச்சு. உங்கள் க்வெஸ்சனில் என்ன கேட்டிருந்தாங்க, ஹவு மெனி லைன் செக்மெண்ட்ஸ் ஆர் தேர் இன் த கிவன் லைன், எத்தனை லைன் செக்மெண்ட் எழுதியிருக்கோம், 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. ஸோ ஆன்சர் என்னது, 10 லைன் செக்மெண்ட்ஸ். ஓகே, புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு இந்த சம்மு. ஓகே, ஏதாவது டவுட்னா கண்டிப்பாக கீழே கமெண்ட்டில் கேளுங்க, நான் ரிப்ளை பண்ணுறேன். ஓகே, இங்கே பாருங்கள், க்வெஸ்சனில் வந்து ஹவு மெனி லைன் செக்மெண்ட்ஸும் கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம எத்தனைன்னு கவுண்ட் பண்ணி எழுதணும், நேம் தேம் நேமிங்ஸும் எழுதியாச்சு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நம்ம தேர்ட் சம் பார்ப்போம். மெஷர் த ஃபாலோயிங் லைன் செக்மெண்ட்ஸ், அதாவது இந்த லைன் செக்மெண்ட்ஸை வந்து நம்ம மெஷர் பண்ணி எழுதணும். ஸோ லைன் செக்மெண்ட்டை எப்படி மெஷர் பண்ணணும்னு தெரியும் இல்லையா நம்மளுக்கு, எப்படி மெஷர் பண்ணுவோம், ஸ்கேலை வச்சு மெஷர் பண்ணணும். இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து இங்கே லைன் செக்மெண்ட் கொடுத்துருக்காங்க பாருங்கள், XY அப்படின்ட்டு. ஸோ நான் எப்படி லைன் செக்மெண்ட்டை மெஷர் பண்ணணும்னு சொல்கிறேன் பாருங்கள், இப்படி இருந்தால் இப்படி இந்த லைன் செக்மெண்ட் வேலை இப்படி கரெக்டாக வைக்கணும். ஓகே, அதாவது இங்கே ஜீரோவில் இருந்து இங்கே பாருங்கள், ஜீரோ இருக்கா ஸ்கேலில், நெக்ஸ்ட்டு 1 சென்டிமீட்டர் இருக்கா, 2 சென்டிமீட்டர், 3 ஒரு ஒரு சென்டிமீட்டர் இருக்குது, இடையில வந்து 10 லைன்ஸ் இருக்கும். அதாவது இது என்ன அர்த்தம்னா, 0.1, 0.2, 0.3, 0.4, 0.5 இந்த பெரிய லைன். நெக்ஸ்ட் அங்கேயே 5 கொடுத்துருக்காங்க பாருங்கள் சில ஸ்கேலில். நெக்ஸ்ட்டு 0.6, 0.7, 0.8, 0.9 அப்புறம் தான் 1 வந்திருக்கு. அதே மாதிரி 1.1, 1.2, 1.3 அந்த மாதிரி. இப்போ நம்ம இதை எப்படி வைக்கணும்னா, ஒரு எண்ணில் வந்து ஜீரோவில் கரெக்டாக வைக்கணும். ஓகே, ஜீரோவிலேருந்து இங்கே எங்கே இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கணும். ஓகே, இப்போ பாருங்கள் இங்கே 2 இருக்குது. ஸோ 2க்கு அப்புறம் இது எத்தனாவது லைனில் இருக்குது பாருங்கள், 1, 2, 3, 4th லைனில் இருக்கா கரெக்டாக. ஸோ இதோட மெஷர் என்னென்னு நம்ம எழுதிடலாம், 2.4 சென்டிமீட்டர். ஓகே, ஸோ நம்ம இங்கே என்ன எழுதிடலாம், XY லைன் செக்மெண்ட் விச் இஸ் ஈக்குவல் டு 2.4 சென்டிமீட்டர். தட்ஸ் ஆல், வெரி சிம்பிள். அதே மாதிரி இப்போ ஏபியை மெஷர் பண்ணலாமா, வாங்க. அதே மாதிரி ஜீரோவில் வச்சு இங்கே எங்கே இருக்குதுன்னு பாருங்கள், அதாவது ஜீரோ இங்கே இருக்குது, இங்கே பாருங்கள் கரெக்டாக இங்கே இருக்குது, 3.4 இருக்கா, எஸ், இங்கே பாருங்கள் 3 இங்கே இருக்குது, 1, 2, 3, 4 ஸ்மால் ஸ்மால் லைன், அப்போது 3.4 சென்டிமீட்டர்னு வருது. இந்த லைன் செக்மெண்ட்டுக்கு கீழேயும் நம்ம வந்து எழுதிடலாம் 3.4 சென்டிமீட்டர்னு. அதே மாதிரி கீழே எடுத்தும் அழகாக எழுதிடலாம், நம்ம ஏபி நேம் கொடுத்துருக்காங்க. ஸோ ஏபி லைன் செக்மெண்ட்டுன்னு அர்த்தம் இது. ஓகே, விச் இஸ் ஈக்குவல் டு 3.4 சென்டிமீட்டர். ஓகே, நெக்ஸ்ட் இஎஃப் மெஷர் பண்ணலாம் வாங்க. ஸோ இஎஃப் பாருங்கள் எவ்வளோ இருக்குன்ட்டு. ஸோ இயில் வந்து நான் வச்சுருக்கேன், நெக்ஸ்ட் எஃப்ல. ஸோ இ டு எஃப், ஓகே, என்ன வந்திருக்கு, 4, 4.1, 4.2 வந்திருக்கு எனக்கு. ஒரு சில பேருக்கு மாறி கூட வரலாம், ஓகே, நோ ப்ராப்ளம். ஓகே, அதாவது சென்டிமீட்டர் பொறுத்த வரைக்கும் ப்ளஸ் ஆர் மைனஸ் 1 or 2 வரலாம். ஓகே, ஸோ 4.2 சென்டிமீட்டர். ஸோ நம்ம இங்கே என்ன எழுதிடலாம், இஎஃப் லைன் செக்மெண்ட் விச் இஸ் ஈக்குவல் டு 4.2 சென்டிமீட்டர். ஓகே, நெக்ஸ்ட் இப்போ நம்ம பிக்யூ மெஷர் பண்ணலாமா, வாங்க. பிக்யூ மெஷர் பண்ணுவோம் நம்ம இப்போ பியிலேருந்து கியூ வரைக்கும். ஸோ கரெக்டாக வந்து எவ்வளோ வருது, 3 சென்டிமீட்டர் வந்திருக்கு. ஸோ நம்ம இந்த லைன் செக்மெண்ட்டுக்கு கீழே எழுதிடலாம் 3 சென்டிமீட்டர்னு. இங்கே எடுத்தும் எழுதிடலாம், பிக்யூ ஈக்குவல் டு 3 சென்டிமீட்டர் அப்படின்னு. ஓகே, வெரி சிம்பிளாக முடிஞ்சிருச்சு பார்த்தீங்களா. நெக்ஸ்ட் நம்ம 4th சம் பார்ப்போம்.
construct a line segment using ruler and compass. இப்போ வந்து நமக்கு இங்க 3 subdivisions கொடுத்திருக்காங்க. இது வந்து நம்ம construct பண்ணனும். construct பண்ணனும்னா என்னது? இதுதான் construction. கொடுத்துட்டாங்க. construction கொடுத்து நமக்கு சென்டிமீட்டர் எவ்வளவுன்னு மெஷர் பண்ண சொன்னாங்க. இங்க வந்து மெஷர்மென்ட் கொடுத்துட்டு நம்மள வந்து construct பண்ண சொல்றாங்க. இந்த மாதிரி line segment ஓகே? எதை யூஸ் பண்ணி பண்ண சொல்லிருக்காங்க? ruler and compass. rulerனா ஒண்ணு இல்லங்க, scale தான் ruler. compass எப்படி யூஸ் பண்ணனும்னு நான் சொல்றேன். ஓகே, ரூலரையும் காம்பஸையும் யூஸ் பண்ணி இதெல்லாம் நம்ம வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணனும். சோ நான் வந்து அழகா நீட்டா நம்ம ஒரு நோட்ல போட்டுறலாம். ஓகே, இப்போ பாருங்க, 4th sum first subdivision எவ்வளவு கொடுத்திருக்காங்கன்னா AB naming கொடுத்துட்டாங்க. AB equal to 7.5 cm. ஓகே, உங்களுக்குலாம் ஒரு டவுட் வரலாம், ஏன் இங்க லைன் செக்மெண்ட் அப்படின்னு சிம்பிள் கொடுக்கலன்ட்டு. ஏன் கொடுக்கலன்னா க்வெஸ்சன்ல கொடுத்துருக்காங்க பாருங்க, கன்ஸ்ட்ரக்ட் லைன் செக்மெண்ட் அப்படின்ட்டு. ஓகே, அதனால தான் வந்து இங்கே கொடுக்கல. ஸோ க்வெஸ்சனில் வந்து லைன் செக்மெண்ட்டுங்கிற வேர்டு கொடுத்ததால் இங்கே கொடுக்கல, நோ ப்ராப்ளம். இப்போ ஒன்றும் இல்லை, எப்படி நான் ரூலர் அண்ட் காம்பஸ் யூஸ் பண்ணி போடணும்னு சொல்கிறேன். ரூலர்னால் இதுதான் ஸ்கேல். ஓகே, ரூலர்னால் எப்படின்னு தெரியும், ரூலர் மட்டும்னு சொன்னாங்கன்னா எப்படின்னு தெரியும்னா, இப்போ ஜீரோலேருந்து நான் 7.5 இங்கே இருக்குது 0.5. ஸோ இங்கேருந்து ஜஸ்ட் நான் ஒரு லைன் செக்மெண்ட் ட்ரா பண்ணிவிடுவேன், முடிஞ்சிருச்சு. ஆனால் இவங்க என்ன சொல்லியிருக்காங்க க்வெஸ்சனில், ரூலர் அண்ட் காம்பஸ் யூஸ் பண்ணி தான் போடணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, ரெண்டுமே யூஸ் பண்ணி போட போகிறோம். அதுவும் ரொம்ப சிம்பிள் தான், டோன்ட் வரி, ஈஸியாக போட்டுடலாம் நம்ம. ஓகே, அதாவது ஃபஸ்ட்டு வந்து ரூலர் ஸ்கேல் யூஸ் பண்ணி நம்ம வந்து ஒரு லைன் ட்ரா பண்ணிக்குவோம். ஓகே, அதாவது நோ மெஷர்மெண்ட், மெஷர்மெண்ட்லாம் கிடையாது, ஜஸ்ட் ஒரு ஸ்கேலை யூஸ் பண்ணி, ஸ்கேலை வச்சு நம்ம இங்கே பாருங்கள், ஸ்கேலை வச்சு மெஷர்மெண்ட்லாம் இல்லாமல் ஒரு பெரிய லைன் ஜஸ்ட் நம்ம ட்ரா பண்ணிக்கிறோம். ஓகே, ஸோ நான் லைன் என்னது, 2 sides ஆரோ மார்க் போடணும். ஸோ நான் அதுக்கு வந்து லைனுக்கு எல்லு நேமிங் கொடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ வந்து இவங்க க்வெஸ்சனில் ஏபின்னு சொன்னதுனால, ஸோ நான் இங்கே ஏதாவது ஒரு இடத்துல வந்து ஏன் மார்க் பண்ணிக்கிறேன். ஓகே, தள்ளி கொஞ்சம் ஏன் மார்க் பண்ணிக்கிறேன், ஏபின்னு சொல்லியிருக்கிறதா. இதுவே பிக்யூன்னா நான் பீன் மார்க் பண்ணுவேன். ஓகே, ஸோ இப்போ ஏங்கிற பாயிண்ட் வந்து நம்மளுக்கு கிடச்சிருச்சு. இப்போ பீங்கிற பாயிண்ட் வந்து எப்படி கிடைக்கணும்னா, ஏபி மெஷர்மெண்ட் 7.5 சென்டிமீட்டர் வரணும். ஓகே, ஸோ இதுதான் வந்து காம்பஸ், கரெக்டாக வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது ரெண்டும் வந்து ஈக்குவலாக இருக்கிற மாதிரி பிரிக்கும் போது இப்படி நீங்கள் வச்சு பார்க்கணும். ஒரு ஃப்ளாட் சர்ஃபேஸில் ரெண்டுமே வந்து ஈக்குவலாக இருக்கணும், ஒரு ஏத்த இறக்கமாக இல்லாமல். ஓகே, ஸோ இது நல்லா ஷார்ப் பண்ணி வச்சுக்கோங்க எப்பயுமே, அப்போ தான் பார்க்க அழகாக நீட்டாக இருக்கும். ஓகே, ஜாமெட்ரிலாம் போடும்போது எப்பவுமே ரெண்டு பென்சில்ஸ் யூஸ் பண்ணுங்கள், ஒன்று வந்து காம்பஸ்க்கு, ஒன்று வந்து கையில் யூஸ் பண்ணுறதுக்காக. ஓகே, ஸோ இப்போ நான் எப்படி மெஷர் பண்ணுறதுன்னு சொல்கிறேன் பாருங்கள், காம்பஸ் வச்சு. அதாவது இப்போ என்ன பண்ணணும்னா, ஜீரோலேருந்து இங்கே பாருங்கள், நான் இங்கே காட்டுற உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், ஜீரோலேருந்து இந்த காம்பஸ் வந்து கரெக்டாக ஜீரோ, காம்பஸ் இந்த நிப் இருக்குல்லையே அதை வந்து ஜீரோவில் வச்சு 7.5 சொல்லியிருக்காங்களே, அதனால் 7.5 வரைக்கும் நம்ம மெஷர் பண்ணணும். ஸோ இங்கே பாருங்கள், இங்கே ஜீரோவில் நான் இங்கே வச்சுருக்கேன், இதை ஜஸ்ட் அப்படியே பென் பண்ணுங்கள், 7.5 வரைக்கும் மெஷர் பண்ணணும். ஓகே, நான் க்வெஸ்சன் வந்து 7.5 சொல்லியிருக்காங்க அதனால். ஸோ நான் மெஷர் பண்ணிட்டேன்னா, சில பேருக்கு இது மாதிரி ஜஸ்ட் என்ன சொல்கிறது, சில பேருக்கு வந்து ஹேண்ட் ஷேக் ஆகும் அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு என்ன பண்ணலாம்னா, எப்பயுமே நீங்கள் வந்து காம்பஸை வச்சு இப்படி கூட மெஷர் பண்ணிக்கலாம், ஜீரோ இப்படின்னு. இங்கே ஜீரோவில் ஜஸ்ட் ஒரு நல்ல ஒரு டாட் மாதிரி வச்சுக்கோங்க, ஏன்னா நெக்ஸ்ட் டைம் பண்ணும் போது காம்பஸ் வந்து நல்லா அங்கே ஃபிட் ஆகிடும். நான் எப்பயுமே படிக்கும் போதெல்லாம் இப்படி தான் பண்ணுவேன். ஓகே, அதாவது இந்த நிப்பை வச்சு இந்த ஜீரோ இருக்குல்லையே அது நல்லா கொஞ்சம் அழுத்தி, நல்லா அழுத்துனீங்கனாலே நல்ல ஒரு பாயிண்ட் மாதிரி அங்கே விழுந்துடும். இந்த மாதிரி பாருங்கள், இந்த மாதிரி ஒரு பாயிண்ட் மாதிரி விழுந்துருச்சுன்னா நெக்ஸ்ட் டைம்லேருந்து அழகாக அந்த காம்பஸ் டிப் வந்து அங்கே உட்காந்துரும், அவ்வளோதான். இப்படி அது வந்து டைட்டாகிடும், ஷேக்கே ஆகாது. ஓகே, ஸோ இப்போ நீங்கள் இதை நல்லா இதை பிடிச்சிக்கிட்டீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இதை மட்டும் இப்படி மூவ் பண்ணிங்கன்னா போதும், அவ்வளோதான், ஒன்றுமே இல்லைங்க, ஜஸ்ட் தட்ஸ் ஆல். ஸோ இப்போ நீங்கள் அழகாக 7.5 இப்படி மெஷர் பண்ணிக்கலாம். ஓகே, தட்ஸ் ஆல்சோ 7.5 இருக்கா. இப்போ என்ன பண்ணணும்னா, இந்த காம்பஸ் டிப்பை வந்து ஏல வச்சு, ஏலேருந்து இங்க நம்ம பீன்ற ஒரு பாயிண்ட் கிடைக்கணும் இல்லையா, அதுக்காக என்ன பண்ணணும்னா ஒரு ஆர்க் கட் பண்ண போகிறோம் இந்த லைன் மேலே. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி குட்டியாக ஒரு ஆர்க் கட் பண்ண போகிறோம் இந்த லைன் மேலே, தட்ஸ் ஆல். இந்த ஆர்க்கும் இந்த லைனும் எங்கே மீட் ஆகுதோ அந்த பாயிண்ட் தான் என்னதுன்னா
बी एना क्वेश्चन चलें बीन ओके इन ए टू बी दा एना सेवन पॉइंट फाइव सेंटीमीटर दैट्स ऑल नहीं मेशर पड़ी पाती करेक्टा सेवन पॉइंट फाइव सेंटीमीटर ऐसी कॉम्पस पड़ी वो मेशर पड़ी पात चेक पड़ा नहीं करेक्टा वरजी इलियां अवलोदा कंस्ट्रक्शन मुड़ी ना अगेन सुन पड़ोमेल और स्केले वो लाइन ड्रा पड़ो मेशरमेंट इलाम रे पक आरोटर अल ना नेम कोटें ओके नेक्स्ट अइन वो एंग्र और पॉइंटें एबी कोशन चलें नेमिंग को अपर कॉम्पस वो सेवन पॉइंट फाइव सेन्टीमीटर मेशर पड़ी कॉम्पस टीप एले वे और आर कट पड़े अइन मीट आगे मारे ओके बीतें अवलोदा सो इत एबी सेवन पॉइंट फाइव सेन्टीमीटर इत वन वो वह कंस्ट्रक्ट लाइन सेगमेंट एबी ईक्वल टू सेवन पॉइंट फाइव सेन्टीमीटर चलें कॉम्पसा यूस पड़ोन अवश्यमें जस्ट इत स्केल वे अब सेवन पॉइंट फाइव सेन्टीमीटर ड्रा पड़ेल बट क्वेश्चन वो मेन्शन पड़ा यूस कॉम्पस अंड रूलर अब नम्बर रेमेमें यूस पड़े ओकेजी नैक्स्ट नम्बर इंपार्ट थिंग स्टेप्स एलो जोमेट्री पर वाकमें कंस्ट्रक्शन पड़ी स्टेप्स एलो स्टेप्स अब नहीं पड़ी ये अब एलपर उल पांग रोम वलवलवलन स्टेपा को एक्सापल् सुलें इतमी रोम वलवलन को नम्बर शाटा एल स्कूल एप्डी अंतमारी फालो पड़ा ना वो ईसा अब चलें नमें पड़ो अब एलपर ओके फर्स्ट पॉइंट ड्रा अ लाइन एल अना पड़े ओके ड्रा अ लाइन एल ओके ना फर्स्ट पड़े नेक्स्ट ना पड़े ना एलता एल पड़े नेमको अल ओके वो स्माल लेटर एपयेमें नेक्स्ट ना पड़े इं सेकन ड्रा पड़े ये मार्क पड़े ना अन वो एंग्र पॉइंट मार्क पड़े ओके एंड इतने स्टेप अंड मार्क मार्क एन इट अवलोदा फर्स्ट स्टेप इतना पड़े करेक्टा नेक्स्ट ना पड़े कॉम्पस वे फाइव पॉइंट फाइव सेन्टीमीटर मेशर पड़े ना मेशर पड़े एल कॉम्पस वो एल वे और आर्क कट पड़े आर्क वो विच मीट लाइन एल अट बी बी और पॉइंट वो मीट आल्के अवलोदा करेक्टा सो नाम एलपर ओके इन्हें एलपर मेशर सेवन पॉइंट फाइव सेंटीमीटर इन कॉम्पस कॉम्पस ओके मेशर पड़े अत सेंटर अब ए सेंटरन अम्पस् टिप वो ये वेक्रोमो अटर अर्थम वित् सेंटर सेवन पॉइंट फाइव सेंटीमीटर आस रेडियस ओके रेडियस सेवन पॉइंट फाइव सेंटीमीटर आस मेशर एल्ला ओके सो सेवन पॉइंट फाइव सेंटीमीटर आस मेशरमेंट ड्रा एंड आर्क ड्रा एंड स्मॉल आर्क चिन्ना आर्क ड्रा पन्नीरके ओके ड्रा एंड स्मॉल आर्क विच कट्स which cuts the line L at B. That's all. So adha na pannirken ipo. So enna vanduchu ipo next point enna edidalam now AB ingra or idu kadachiruchu now AB equal to 7.5 centimeter is the required line segment that's all romba simple ah edidalam namba steps ah okay idha innum kuda neenga surukkona na enna pannalam na just in the step eludama with a as center and 7.5 cm as measurement in compass draw an arc draw an small arc which cuts the line l at b appdin kuda eludikalam okay illana unga miss book la irukradha follow pannanu sonanga adha neenga follow panikonga no problem okay so in the first subdivision mattum na steps eludirken remaining two subdivisions ku neenga da steps eludanum okay सो नम्बर नेक्स्ट सेकंड सब डिविशन सम पोट्रुवो सम मट्टुम ना पोडुरेन स्टेप्सला नींगा एलुदनुम ओकेवा सो नेक्स्ट सेकंड सब डिविशन पारुंगा
செகண்ட் சப்டிவிஷன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா சிடி ஈக்குவல் டு 3.6 சென்டிமீட்டர். ஓகே, ஸ்டெப்ஸ் ஒன்றும் இல்லை, சேம் ஸ்டெப்ஸ் தான். என்ன மாறப்போகுது, இந்த மெஷர்மெண்ட்டு, இந்த நேமிங்ஸ் மட்டும்தான் மாறப்போகுது. ஓகேவா, இப்போ நம்ம 3.6 சென்டிமீட்டருக்கு வரையலாமா? சேம் அதே மாதிரி தான், ஒரு லைன் வரைய போகிறேன். ஒரு லைன் வரைஞ்சிட்டேன், நோ மெஷர்மெண்ட், மெஷர்மெண்ட்லாம் எதுவுமே இல்லாமல் ஒரு லைன் வரைஞ்சிட்டேன். ஓகே, ஸோ அதுக்கு வந்து நான் வந்து ரெண்டு சைடு ஆரோ மார்க், ஏன்னா லைன் வந்து டூ சைடு ஆரோ மார்க். ஸோ நான் இந்த லைனை வந்து எம்னு எடுத்துக்கலாமா இல்லை எல்னு எடுத்துக்கிறதாலும் எடுத்துக்கலாம், நோ ப்ராப்ளம். ஸோ ட்ரா லைன் எம் அண்ட் மார்க் அ பாயிண்ட். என்ன பாயிண்ட் மார்க் பண்ணணும், சி தான் மார்க் பண்ணணும், ஏன்னா இங்கே சிடி தானே கொடுத்துருக்காங்க, சி ஆன் இட். நானே சொல்லிட்டேன் பாருங்கள் ஸ்டெப்ஸு, ட்ரா லைன் எம் அண்ட் மார்க் அ பாயிண்ட் சி ஆன் இட். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், காம்பஸை வச்சு எவ்வளோ சென்டிமீட்டர் எடுக்கணும், 3.6 சென்டிமீட்டர் எடுக்கலாமா? ஸோ ஜீரோவில் வச்சு பாருங்க, இது நல்லா ஃபிக்ஸ் ஆகிடுச்சு பார்த்தீங்களா, இந்த இடத்துல இந்த மாதிரி என்ன பண்ணதுனால இப்போ 3 இங்கே இருக்குது, 3.5 இது வருமா உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், ஸ்மால் ஸ்மால் லைன் இருக்குல்ல அதுதான். ஸோ 3.6 நான் கரெக்டாக எடுத்துட்டேன், அதை வந்து சீல வச்சு என்ன பண்ணணும், ஒரு ஸ்மால் ஆர்க் ட்ரா பண்ணணும். தட்ஸ் ஆல், முடிஞ்சிருச்சு. ஸோ இந்த லைனும் இந்த ஆர்க்கும் எங்கே மீட் ஆகுதோ அந்த பாயிண்ட் தான் என்னது, டி. ஓகே, டி. ஸோ இங்கே நம்ம வந்து கண்டிப்பாக 3.6 சென்டிமீட்டர்னு எழுதிடணும். எப்போயுமே ஒரு ப்ராக்டிக்கல் ஜியோமெட்ரிலாம் போடும் போது, கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் பண்ணும்போது, ஒன்று ஒன்று வரையும் போதே அதோட நேமு மெஷர்மெண்ட்லாம் உடனே எழுதிடுங்க. அப்போ தான் வந்து நீங்கள் மறக்க மாட்டீங்க, இல்லை லாஸ்ட்டாக தான் நான் எழுதுவேன் அப்படின்னா நீங்கள் மறந்துடுவீங்க எழுதுறதுக்கு. ஓகே, ஸோ தட்ஸ் ஆல், இதுக்கு நீங்கள் ஸ்டெப்ஸ் எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம தேர்ட் சப் டிவிஷன் பார்ப்போம். தேர்ட் சப் டிவிஷன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா கியூஆர் இஸ் ஈக்குவல் டு 10 சென்டிமீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வாட்டி நேமிங் வந்து கியூஆர்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ அதே மாதிரி ஸ்கேலை வச்சு என்ன பண்ண போகிறோம், ஒரு லைன் ட்ரா பண்ணிக்க போகிறோம். ஓகே, ஸோ அது வந்து கியூஆர்னு சொன்னதுனால, ஸோ இங்கே நான் இந்த லைனுக்கு நான் என்னன்னு பேர் கொடுத்துக்கலாமா, லைனை பொறுத்த வரைக்கும் ஸ்மால் லெட்டர்ஸ் தான் கொடுக்கணும். ஓகே, நான் ஸோ நான் வந்து இதை இந்த பாயிண்ட் வந்து கியூன்னு எடுத்துக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட்டு காம்பஸை வச்சு எவ்வளோ மெஷர் பண்ணணும், 10 சென்டிமீட்டர் மெஷர் பண்ணணும். ஓகே, ஸோ இப்போ இங்கே வந்து பாருங்கள், ஜீரோவில் வச்சு 10 சென்டிமீட்டருக்கு பண்ணலாமா? ஸோ 10 சென்டிமீட்டர் எங்கே இருக்குதுன்னு பாருங்கள், இங்கே எக்ஸாக்டாக பார்த்தீங்களா, இங்கே இந்த நல்லா இது வந்து நல்லா பிடிச்சிக்கோங்க, மூவ் பண்ணும்போது மூவ் ஆகிடாமல். ஓகே, 10 சென்டிமீட்டருக்கு மெஷர் பண்ணணும், இங்கே பாருங்கள். ஸோ இதுதான் வந்து 10 சென்டிமீட்டர் மெஷர் பண்ணியிருக்கேன் எக்ஸாக்டாக. ஓகே, அதை வந்து இப்போ கியூவில் வந்து காம்பஸ் டிப்பை வச்சு ஒரு ஆர்க் கட் பண்ணியாச்சு, ஸ்மால் ஆர்க். தட்ஸ் ஆல், இந்த லைனும் இந்த ஆர்க்கும் எங்கே மீட் ஆகுதோ தட் இஸ் கால்ட் ஆர். இங்கே 10 சென்டிமீட்டர்னு எழுதிடணும். தட்ஸ் ஆல், ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக முடிஞ்சிருச்சு பார்த்தீங்களா. ஓகே, நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கும் ஆன்சர்ஸ் வரும். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம ஃபிஃப்த்து சம் பார்ப்போம். ஃபிஃப்த்து சம் பாருங்கள், ஃப்ரம் த கிவன் ஃபிகர் நேம் த ஃபாலோயிங். ஓகே, இங்கே ஒரு ஃபிகர் கொடுத்துருக்காங்க, டயக்ராம். ஸோ கொடுத்துருக்க க்வெஸ்சனுக்குலாம் நம்ம ஆன்சர் எழுத போகிறோம். ஃபர்ஸ்ட் சப் டிவிஷன் பேரலல் லைன்ஸ்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த டயக்ராம்லேருந்து எது பேரலல் லைன்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, பேரலல் லைன்ஸ் அப்படின்னா என்னது, அதாவது பேரலல் லைன்ஸ்னால் இப்படி தான் இருக்கும், பேரலலாக இருக்கும், அதாவது நெவர் மீட், ரெண்டும் மீட் ஆகாது, டிஸ்டன்ஸ் வந்து ஈக்குவலாக இருக்கும், அதுதான் வந்து பேரலல் லைன்ஸ். ஓகே, இப்போ கொடுத்துருக்குற டயக்ராமில் எதெல்லாம் பேரல், அதாவது ரெண்டு பேர் இருந்தால் தான், அதாவது ரெண்டு லைன்ஸ் இருந்தால் தான் அது பேரலலாக இல்லையான்னு சொல்ல முடியும், ஒரு லைனை வச்செல்லாம் சொல்ல முடியாது. ஓகே, இப்போ பேரலல் லைன்ஸ் நம்ம எழுதலாமா, எதெல்லாம் பேரலல் பாருங்கள். இப்போ பாருங்கள், இங்கே ஒரு லைன் கொடுத்துருக்காங்களே, இது ஒரு லைன் கொடுத்துருக்காங்க, இங்கே ஒரு லைன் கொடுத்துருக்காங்க, கரெக்டாக. ஸோ நம்ம என்ன எழுதலாம், சிடி அண்ட் இஎஃப் வந்து பேரலல்னு எழுதலாமா? எஸ் எழுதலாம். நெக்ஸ்ட் வந்து என்ன எழுதலாம், இப்போது இந்த சிடியும் இதுவும் பேரலல்னு எழுதலாமா? ஐஜே இது இப்போ இல்லைன்னு வச்சுக்கோங்க, இப்போ இது ரெண்டும் பேரலாக தானே இருக்குது பாருங்கள், ரெண்டுமே மீட் ஆகுதா, மீட் ஆகலை. ஸோ இது ரெண்டும் பேரலல், அதாவது சிடி அண்ட் ஐஜே கூட பேரலல். ஸோ இது ரெண்டும் பேரலல், இது ரெண்டும் பேரலல், தீஸ் டூ பேரலல், தீஸ் டூ பேரலல் அண்ட் தீஸ் டூ பேரலல். ஓகே, நெக்ஸ்ட் இப்போது இதுக்கு எழுதலாமா, இஎஃப் அண்ட் ஐஜேவும் பேரலல்னு எழுதலாமா? எஸ் எழுதலாம். வேறு எதுவும் பேரலல்னு எழுதலாமா, இது ரெண்டும் பேரலலா? இல்லை, ரெண்டும் இது என்ன கட் மீட் ஆகிருக்கு. ஸோ இந்த இப்போ நான் சொன்ன பேர்ஸ்லாம் எனது பேரலல் லைன்ஸ். ஓகே, புக்கில் எழுதிடலாமா? ஓகே, புக்கில் எழுதிடலாம். ஸோ என்னெல்லாம் பேரலல் லைன்ஸ் வந்திருக்கு பாருங்கள், சிடி பேர் பேராக தான் எழுதணும், சிடி அண்ட் இஎஃப். நெக்ஸ்ட்டு சிடி அண்ட் ஐஜே. நெக்ஸ்ட்டு இஎஃப் அண்ட் ஐஜே. தட்ஸ் ஆல், இஎஃப் அண்ட்
ij ஓகேவா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த மூணு பேர் தான் பேரலலா இருக்கு வேற எதுவும் இல்ல ஓகே ஓகே இங்க வந்து லைன் சிம்பல் போடணும் ஓகேவா சரி புக்ல வந்து ரொம்ப இடஞ்சலா இருக்கு நம்ம நோட்லயே அழகா எழுதிடுவோம் இத ஜஸ்ட் ரிபீட் பண்ணிடுவோம் பாருங்க 5th சம் 5th சம் ஃபர்ஸ்ட் சப் டிவிஷன் என்ன கேட்டிருக்காங்கனா பேரலல் லைன்ஸ் கேட்டிருக்காங்க சோ என்னலாம் ஆன்சர் வந்துச்சு நமக்கு CD line अद okay line and line EF next where नम पैर अद नो CD line and IJ next इन्हें अद नो EF line and IJ okay वा that's all so उंगल पुरंजर को नाने करें नेक्स्ट सेकंड सब डिविशन एन्ना केटरकांगना इंटरसेक्टिंग लाइंस इंटरसेक्टिंग लाइंस ओके ये पारंगा नेक्स्ट वन्दी इंटरसेक्टिंग लाइंस केटरकांगा सो इंटरसेक्टिंग लाइंस ना एन्नन तेरियो अदा उधर टू लाइंस मीट एट वन पॉइंट ओके ओर पॉइंट ला मीट आना अदा उन्दी इंटरसेक्टिंग लाइंस ओके वा नाउ सो इप्पे इंटरसेक्टिंग लाइन्स वंदु नम्म कंडुपिडिप्पोम पारुंगा इंगे पारुंगा एन पयनुम एन कूड सेंदु उक्कांदु पडिच्चिक्किट्टु इरुक्कान तूंगाम अवनोड सेट्टैय पारुंगा ना सोल्रदेल्लाम रिपीट पण्णिक्किट्टु इरुक्कान अवन इंगे पारुंगा तूक्कम वरलैया कविनुक्कु तूक्कम वरलैया सो नम्बर इप्पे इंटरसेक्टिंग लाइन्स एलुदिरलाम अदावदु टू लाइन्स मीट अट वन पॉइंट इप्पे इंगे पोरुत्त वरैक्कुम पारुंगा एन्नेल्लाम लाइन्स इरुक्कुन्नु पार्त्तालाम सीडी इरुक्कु ईएफ इरुक्कु ஐஜே இருக்கு ஜிஹெச் இருக்கு அண்ட் ஏபி இருக்கு இத்தனை பேர்ஸ் ஆஃப் லைன்ஸ் தான் இருக்கு சோ இப்போ எந்த டூலாம் வந்து இன்டர்செக்ட் ஆகுது அப்படினு பார்த்தறலாம் இப்போ பாருங்க இந்த சிடி அண்ட் ஏபிங்கிறது வந்து ஒரு பாயிண்ட்ல இன்டர்செக்ட் ஆகுது பாத்தீங்களா அப்ப இத இன்டர்செக்டிங் லைன்ஸ் னு எழுதலாம் ஓகே நீங்க ஒன்னு ஒண்ணா டிரா பண்ணி பாத்தீங்கன்னா தெரியும் ஓகே அப்புறம் வேற என்ன இன்டர்செக்ட் ஆகுதுங்க பாருங்க இந்த ஈஎஃப் அண்ட் ஏபி நெக்ஸ்ட் இந்த ஐஜே அண்ட் ஏபி நெக்ஸ்ட் இந்த ஐஜே அண்ட் ஜிஹெச் கூட ஒரு பாயிண்ட்ல இன்டர்செக்ட் ஆகுது பாத்தீங்களா இந்த மாதிரி தான் இன்டர்செக்டிங் லைன்ஸ் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும் ஓகே சோ நம்ம வந்து அழகா ஒரு நோட்ல எழுதிரலாம் புக்ல இடம் இல்ல ஓகே இன்டர்செக்டிங் லைன்ஸ் இல்லனா இங்க டிரா பண்ணி காட்றேன் பாருங்க இங்க பாருங்க AB இருக்கு இதுதான் வந்து ABங்கற லைன் அதுல வந்து இன்டர்செக்ட் ஆயிருக்கு CDங்கற லைன் இன்டர்செக்ட் ஆயிருக்கு ஃபர்ஸ்ட் அப்ப நம்ம என்ன பேர் எழுதிரலாம் லைன் AB and CD are intersecting lines னு எழுதிரலாமா ஓகே நெக்ஸ்ட் அதுலயே என்ன இன்டர்செக்ட் ஆயிருக்குன்னு கொடுத்திருக்காங்கனா நெக்ஸ்ட் லைன் வந்து EF வந்து இன்டர்செக்ட் ஆகுதுன்னு சொல்லிருக்காங்க அப்ப நம்ம நெக்ஸ்ட் பேர் என்ன எழுதிரலாம் AB and EF வந்து ஒரு இன்டர்செக்டிங் லைன்ஸ் னு எழுதிரலாமா ஓகே நெக்ஸ்ட் வேற அதுலயே வந்து என்ன கொடுத்திருக்காங்கனா IJ ங்கற ஒரு லைன் லைன் கொடுத்திருக்காங்க IJ ஓகே IJ அப்போ AB and IJ வந்து ஒரு இன்டர்செக்டிங் லைன்ஸ் ஓகே நெக்ஸ்ட் இதுலயே வந்து என்ன இன்டர்செக்ட் ஆகுது பாருங்க இப்படி ஒரு லைன் கொடுத்திருக்காங்க அதாவது என்ன நேம் கொடுத்திருக்காங்கனா GH சோ நம்ம என்ன எழுதலாம் IJ and GH are intersecting lines IJ and GH are intersecting lines ஓகே சோ வேற ஏதாவது இன்டர்செக்டிங் லைன்ஸ் இதுல இருக்கா வேற எதுவும் இல்ல எல்லா பேர்ஸும் நம்ம வந்து எழுதியாச்சு சோ டோட்டலா நம்ம வந்து எத்தனை பேர்ஸ் எழுதி இருக்கோம் டோட்டலா வந்து 4 பேர்ஸ் வந்து நம்ம எழுதி இருக்கோம் வேற ஏதாவது பேர் வந்து இன்டர்செக்ட் ஆகுதான்னு கண்டுபிடிங்க பாப்போம் அதாவது நம்ம என்னெல்லாம் பேர் எழுதி இருக்கோம் AB and CD எழுதியாச்சா கரெக்ட்டா AB and CD நெக்ஸ்ட் வந்து AB and EF AB and IJ நெக்ஸ்ட் வந்து AB and IJ எழுதி இருக்கோமா நெக்ஸ்ட் வந்து IJ and GH எழுதி இருக்கோம் வேற என்ன எழுதலாம் எஸ் ஒன்னு மிஸ் பண்ணிருக்கோம் பாருங்க என்னன்னு கண்டுபிடிச்சிங்களா எஸ் இது கூட இன்டர்செக்டிங் லைன் தானே AB and GH கூட இன்டர்செக்டிங் லைன் தான் கரெக்ட்டா இது IJ and GH கூட இன்டர்செக்ட் ஆகுது AB கூட இன்டர்செக்ட் ஆகுது அப்ப நமக்கு இன்னொரு பேர் என்ன கிடைச்சிருக்கு AB and GH ஓகேவா சோ டோட்டலி நமக்கு 5 பேர்ஸ் வந்திருக்கு ஓகே கண்டிப்பா உங்களுக்கு இந்த சம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன்
நெக்ஸ்ட் நம்மளுக்கு தேர்ட் சப்டிவிஷன் பாருங்கள், பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் கேட்குறாங்க. பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் அப்படின்னா என்னது? ஒன்றும் இல்லை, ரெண்டு லைன் இப்படி இன்டர்செக்ட் ஆகும்போது, இங்கே பாயிண்ட் இன்டர்செக்ட் ஆகுதுலேயே அந்த பாயிண்ட், ரெண்டு லைன் இன்டர்செக்ட் ஆகும்போது ஒரு பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன், ஒரு பாயிண்டில் தான் இன்டர்செக்ட் ஆகுது, அதுதான் வந்து பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன். ஓகே, ஸோ நம்ம வந்து டோட்டலாக அஞ்சு பேர் எழுதியிருக்கோம், அப்போ அஞ்சு பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் இருக்கும்னு அர்த்தம் கிடையாது. ஓகே, இங்கே பாருங்கள், வெரி சிம்பிள், எதெல்லாம் பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் கண்டுபிடிப்போம் பாருங்கள். இங்கே பாருங்கள், இந்த ரெண்டு லைன் இன்டர்செக்ட் ஆகும்போது இங்கே ஒரு பாயிண்ட், அப்போ பிங்கிற ஒரு பாயிண்ட் வந்திருக்கு, ஸோ பிங்கிறது ஒரு பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன். நெக்ஸ்ட் வந்து இ கியூங்கிறது ஒரு பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன், கரெக்டாக. நெக்ஸ்ட் ஆறுங்கிறது ஒரு பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன், கரெக்டாக. ஸோ அஞ்சு பேருக்குமே இந்த மூணு பாயிண்ட் தான் பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷனாக இருக்குது, வேறு எங்கேயுமே வந்து டச் ஆகிற பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் கிடைக்கல. ஸோ நம்ம இதுக்கு என்ன ஆன்சர் எழுதிடுவோம்? தேர்ட் சப்டிவிஷன். தேர்ட் சப்டிவிஷன் வந்து பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன். பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் என்ன ஆன்சர் வந்திருக்கு? பி க்யூ அண்ட் ஆர். ஸோ இதெல்லாம் தான் பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷனாக வந்திருக்கு. நெக்ஸ்ட் நம்ம சிக்ஸ்த்து சம் பார்ப்போம். ஃபைண்ட் த கிவன் ஃபிகர் நேம், சாரி, ஃப்ரம் த கிவன் ஃபிகர் நேம் த ஃபாலோயிங் அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த டயக்ராம் கொடுத்துருக்காங்க, இதிலேருந்து என்னெல்லாம் கேட்டிருக்காங்களோ அதுக்கெலாம் நம்ம இப்போ ஆன்சர் பண்ணோம். ஸோ இங்கே வந்து என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள், லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. எல் ஒன் அப்படிங்கிற லைன் கொடுத்துருக்காங்க, எல் டூ அப்படிங்கிற லைன் கொடுத்துருக்காங்க, எல் த்ரீ, எல் ஃபோர், எல் ஃபைவ். நெக்ஸ்ட் வந்து பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஓகே, நம்ம கண்டுபிடிப்போம். ஃபஸ்ட்டு ஆல் பேர்ஸ் ஆஃப் பேரலல் லைன்ஸ் ஃபஸ்ட்டு கேட்குறாங்க, எல்லா பேர்ஸ் ஆஃப் பேரலல் லைன்ஸ் கேட்குறாங்க. ஸோ இங்கே வந்து இந்த சம் மாதிரி வந்து ஏபி அப்படிலாம் நேம் கொடுக்கல, ஒரு லைனுக்கு அப்படியே நேம் கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த சம்மில் நம்ம போட்ட மாதிரி லைன் சிம்பிள்லாம் போட வேண்டாம். ஸோ இந்த ஸ்மால் லெட்டரை இண்டிகேட்ஸ் லைன் தான். ஓகே, நான் இப்போ பாருங்கள் எதெல்லாம் வந்து பேரலல் லைன்ஸு நம்ம நோட் பண்ண போகிறோம். ஸோ நம்மளுக்கு மொத்தமாக அஞ்சு லைன் கொடுத்துருக்காங்க, எல் ஒன், எல் டூ, எல் த்ரீ, எல் ஃபோர், எல் ஃபைவ். ஓகே, பேரலல் லைனாக எனது இட் ஷுட் நாட் மீட், நெவர் மீட். அப்போ எதெல்லாம் பேரலல் இருக்குன்னு சொல்லலாம்? இப்போ பாருங்கள், அதாவது இந்த எல் த்ரீ அண்ட் எல் ஃபோருக்கு பேரலாக இருக்கா? எஸ். நெக்ஸ்ட் இந்த எல் த்ரீ வந்து எல் ஃபைவ்க்கும் பேரலாக இருக்கா? இங்கே பாருங்கள், இது இல்லைன்னு வச்சுக்கோங்க. இப்போ எல் த்ரீ பேரலல் டு எல் ஃபைவ். நெக்ஸ்ட் எல் ஃபோர் அண்ட் எல் ஃபைவ் எழுதலாமா? எஸ், எழுதலாம். அப்போ நம்மளுக்கு என்னெல்லாம் பேர் வந்திருக்கு? ஃபஸ்ட்டு எல் ஒன் அண்ட் எல் டூ ஒரு பேர், நெக்ஸ்ட்டு சாரி எல் ஒன் அண்ட் எல் டூ கிடையாது, சாரி என்னது, எல் த்ரீ அண்ட் எல் ஃபோர், எல் ஒன் அண்ட் எல் டூ என்னது இன்டர்செக்டிங் லைன். ஸோ எல் த்ரீ அண்ட் எல் ஃபோர், நெக்ஸ்ட்டு எல் த்ரீ அண்ட் எல் ஃபைவ், எல் த்ரீ அண்ட் எல் ஃபைவ் கமா, நெக்ஸ்ட்டு எல் ஃபோர் அண்ட் எல் ஃபைவ், தட்ஸ் ஆல். இது மூணு பேர் மட்டும்தான் பேரலாக வந்திருக்கு, வேறு எதுவும் வந்த மாதிரி தெரியல. இதுக்கு இது பேரலல், இதுக்கு இது பேரல், இது ரெண்டும் பேரல், அவ்வளோதான். ஓகே, நெக்ஸ்ட்டு அப்போ ஆல் பேர் ஆஃப் இன்டர்செக்டிங் லைன்ஸ் கேட்டிருக்காங்க. இன்டர்செக்டிங் லைன்ஸ் எது நம்ம எழுதலாம்? இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு பார்த்தாலே தெரியுது எல் ஒன் எல் டூ இன்டர்செக்ட் ஆகிருக்கு, கரெக்டாக. ஸோ நம்ம எழுதிடலாம் எல் ஒன் அண்ட் எல் டூ. நெக்ஸ்ட் வேறு எது இன்டர்செக்ட் ஆகிருக்கு பாருங்கள், இப்போ இந்த எல் ஒன் கூட எல் த்ரீ கூட தானே இன்டர்செக்ட் ஆகிருக்கு, கரெக்டாக. அதே மாதிரி எல் ஒன் கூட எல் ஃபோரும் இன்டர்செக்ட் ஆகிருக்கா? இங்கே பாருங்கள், இங்கே இன்டர்செக்ட் ஆகிருக்கு. அதே மாதிரி எல் ஒன் கூட எல் ஃபைவும் தான் இன்டர்செக்ட் ஆகிருக்கு, கரெக்டாக. அப்போ எல்லாமே எழுதணும் நம்ம, எல் ஒன், எல் ஒன் அண்ட் எல் த்ரீ, எல் ஒன் அண்ட் எல் ஃபோர், எல் ஒன் அண்ட் எல் ஃபைவ். அதே மாதிரி எல் டூ கூட ஆயிருக்கான்னு பாருங்கள், எல் டூ கூட எல் த்ரீயும் ஆயிருக்குங்க பாருங்கள். எல் ஒன் எல் டூ அண்ட் எல் த்ரீ இங்கே ஆயிருக்கு பாருங்கள். அதே மாதிரி எல் டூ அண்ட் எல் ஃபோர் இந்த இடத்துல ஆயிருக்கு பாருங்கள். அதே மாதிரி எல் டூ அண்ட் எல் ஃபைவ் இந்த இடத்துல ஆயிருக்கு. அப்போ எல்லாமே எல்லாத்துக்கூட இன்டர்செக்டிங் லைன்ஸ் தான் ஆயிருக்கு. ஸோ இங்கே இடம் இல்லாதனால நான் ஒரு நோட்டில் எழுதுகிறேன், செகண்ட் சப்டிவிஷன் மட்டும் நோட்டில் எழுதுகிறேன் பாருங்கள். என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஆல் பேர்ஸ் ஆஃப் இன்டர்செக்டிங் லைன்ஸ் தான் கேட்டிருக்காங்க. ஆல் பேர்ஸ் ஆஃப் இன்டர்செக்டிங் லைன்ஸ், அதாவது என்னெல்லாம் எழுதி என்ன சொன்னு, எல் ஒன் அண்ட் எல் டூ, நெக்ஸ்ட் எல் ஒன் கூட எல் ஒன் அண்ட் எல் த்ரீ, நெக்ஸ்ட் எல் ஒன் கூட எல் ஒன் அண்ட் எல் ஃபோர், நெக்ஸ்ட் எல் ஒன் அண்ட் எல் ஃபைவ் எல்லாமே தான் பேர் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் இப்போ எல் டூ கூட எடுப்போம், எல் டூ அண்ட் எல் த்ரீயும் பேர் ஆயிருக்கு, நெக்ஸ்ட் எல் டூ அண்ட் எல் ஃபோர், நெக்ஸ்ட் எல் டூ அண்ட் எல் ஃபைவ் பேர் ஆயிருக்கு. ஓகே, வேறு எதுவும் நம்மளுக்கு பேரான மாதிரி தெரியலை. ஓகே, உங்களுக்கு இந்த ஃபர்ஸ்ட் டூ சப்டிவிஷன் சம் புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் நம்ம தேர்ட் சப்டிவிஷன் சம் பார்ப்போம். பேர் ஆஃப் லைன்ஸ் ஹூஸ் பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் இஸ் வி,
நெக்ஸ்ட் நம்ம ஃபோர்த் சப்டிவிஷன் பார்ப்போம். பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் ஆஃப் த லைன்ஸ் எல் டூ அண்ட் எல் த்ரீ அப்படின்னா என்னது, இந்த சம்மில் வந்து பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் கொடுத்துட்டு அந்த லைன் கேட்டாங்க. இங்கே வந்து லைன்ஸ் கொடுத்துட்டாங்க, அது எங்கே எந்த பாயிண்ட்டில் இன்டர்செக்ட் ஆயிருக்குன்னு கேட்குறாங்க. ஸோ நம்ம கண்டுபிடிப்போமா எல் டூவும் எல் த்ரீயும். ஸோ எல் டூ இங்கே இருக்குது, எல் த்ரீ இங்கே இருக்குது. இங்கே பாருங்கள் எல் டூ அண்ட் எல் த்ரீ, மீதி எந்த லைனும் பார்க்காதீங்க. எல் டூவும் எல் த்ரீயும் ஒரே பாயிண்ட்டில் இன்டர்செக்ட் ஆயிருக்கு. எந்த பாயிண்ட்டு? எஸ், இந்த இடத்துல தானே இன்டர்செக்ட் ஆயிருக்கு. ஸோ க்யூங்கிற பாயிண்டில் தான் அது வந்து இன்டர்செக்ட் ஆயிருக்கு. ஓகே, உங்களுக்கெல்லாம் டவுட் வரலாம், எல் டூ வந்து இங்கே கூட தானே இன்டர்செக்ட் ஆகுது, ஆனால் அது வந்து எல் த்ரீ கூட இன்டர்செக்ட் ஆகலை, எல் ஒன் கூட தான் இன்டர்செக்ட் ஆயிருக்கு அந்த இடத்துல. ஓகே, நெக்ஸ்ட் க்வெஸ்சன், பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் ஆஃப் த லைன்ஸ் எல் ஒன் அண்ட் எல் ஃபைவ். அதே மாதிரி எல் ஒன்னும் எல் ஃபைவும் இன்டர்செக்ட் ஆயிருக்கு, அந்த பாயிண்ட் வந்து என்ன பாயிண்ட்னு கேட்குறாங்க. ஸோ எல் ஒன் இங்கே இருக்குது, எல் ஃபைவ் இங்கே இருக்குது. ஸோ எந்த பாயிண்ட்டில் பாருங்கள், எல் ஒன் அண்ட் எல் ஃபைவ் காமன் பாயிண்ட் எங்கே பார்த்தீங்களா, எஸ் யூங்கிற பாயிண்ட்டில் தான் இன்டர்செக்ட் ஆயிருக்கு. ஓகே, ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இந்த சம்ஸ்லாம் புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக புரியலன்னா ப்ளீஸ் கமெண்ட்டில் கேளுங்க, நான் ரிப்ளை பண்ணுறேன். நெக்ஸ்ட் வந்து நம்ம அப்ஜெக்டிவ் டைப் க்வெஸ்சன்ஸ் பார்ப்போம். செவன்த் சம், த நம்பர் ஆஃப் லைன் செக்மெண்ட்ஸ் இன் ஏபிசி, ஒரு லைன் கொடுத்துருக்காங்க, இஸ் டேஷ். அதாவது இதுலேருந்து எத்தனை லைன் செக்மெண்ட் வந்து எழுத முடியும் அப்படின்னு கேட்குறாங்க. எத்தனை லைன் செக்மெண்ட் மட்டும் கேட்குறாங்க, ஒன்னா டூவா த்ரீயா ஃபோரான ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ நம்ம எழுதுவோமா, எத்தனை எழுத முடியும் பாருங்கள். இப்போ ஏபி ஒரு லைன் செக்மெண்ட்டா, அதே மாதிரி ஏசி, ஏபி அண்ட் ஏசி ஒரு லைன் செக்மெண்ட். நெக்ஸ்ட்டு பிசி ஒரு லைன் செக்மெண்ட், கரெக்டாக ஏபி ஏசி அண்ட் பிசி, இது மூணு தான் எழுத முடியும், வேறு எதுவும் எழுத முடியாது. கரெக்டாக ஏபி ஏசி, நெக்ஸ்ட்டு பிஏ வச்சு பிசி தான், மறுபடியும் பிஏன்னு எழுத முடியாது, ஏன்னா ஏபி ரிவர்ஸில் போகக்கூடாது, ஆல்ரெடி ஏபி எழுதியாச்சு. ஸோ ஒன்லி த்ரீ இஸ் பாசிபிள். ஓகே, நெக்ஸ்ட்டு அ லைன் இஸ் டினோட்டட் ஆஸ், அ லைன், லைனை வந்து எப்படி டினோட் பண்ணுவாங்க, அதாவது ஏபிங்கிற ஒரு லைனுன்னு சொல்லியிருக்காங்க. இங்கே ஆப்ஷனை வச்சே தெரியுது, க்வெஸ்சனில் வந்து கேட்கல என்ன லைன் லைனுன்னு நேம் கொடுக்கலாம், ஆனால் ஆப்ஷனில் சொல்லியிருக்காங்க. ஸோ லைனை வந்து எப்படி டினோட் பண்ணுவாங்க, இப்படி டினோட் பண்ணுவாங்களா, இல்லை இது வந்து எனது ரே, இதுதான் வந்து எனது லைன், ரெண்டு சைடு ஆரோ மார்க் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இது வந்து லைன் செக்மெண்ட், ரெண்டு சைடுமே வந்து எண்டு பாயிண்ட்டோட கொடுத்துருக்காங்க. ஸோ ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகே, ஸோ இந்த சம்மோட இந்த எக்ஸசைஸ் முடித்தாச்சு. வீடியோ பிடிச்சவங்க கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாய் ஸ்டூடெண்ட்ஸ்.